ராஜபக்சே பதுங்கு குழியில் இருக்கின்ற பொழுது நடக்கக்கூடிய முதல் நினைவேந்தல் நிகழ்ச்சி. அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இந்த சூழலில் எனக்கு தெரிந்து பாரதிய ஜனதா கட்சி கலந்து கொள்ளக்கூடிய முதல் நினைவேந்தல் நிகழ்ச்சி இதுவாக நான் பார்க்கிறேன். ராஜபக்சேவை அந்த சர்வதேச கூண்டில் நிறுத்துகின்ற வேலையை இந்தியா செய்ய வேண்டும் என்பதுதான் உலகத் தமிழர்களுடைய மாற்றம் நிகழ்வதற்கு அண்ணாமலை அவர்கள் அவருடைய முயற்சியை இந்த கூட்டத்தின் மூலமாக அவர் வெளிப்படுத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் எனது பணிவான மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு ஈழப்போரில் மறைந்து அந்த ஈழத் தமிழர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் எல்லாம் நினைவேந்த நிகழ்ச்சியை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் ஈழம் வளர வேண்டும், அங்கே தமிழர்களுக்கென்று ஒரு தனி நாடு ஒன்று உருவாக வேண்டும். அதுதான் அந்த ஈழத் தமிழர்களுக்கு நாம் எல்லாம் செய்யக்கூடிய உண்மையான நினைவேந்தலாக இருக்கும் என்பதை இங்கு இருக்கக்கூடிய எல்லோருமே நிச்சயமாக ஏற்றுக்கொள்வீர்கள். 2009 தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை நாம் நடத்தி வருகிறோம். ஆனால் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி 2 விதத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நான் பார்க்கிறேன். ஒன்று, ஈழத் தமிழர்களை கொன்று குவித்த அந்த ஈழ கொடியவன் மனித உரிமை மீறலுடைய முதல் நபராக, முதல் குற்றவாளியாக உலக நீதிமன்றத்தால் பார்க்கப்படக்கூடிய ராஜபக்சே பதுங்கு குழியில் இருக்கின்ற பொழுது நடக்கக்கூடிய முதல் நினைவேந்தல் நிகழ்ச்சி. அந்த விதத்தில் நிச்சயமாக இது முக்கியமான ஒரு நிகழ்வுதான். காலச்சக்கரம் இத்தனை தமிழ் நெஞ்சங்களை, தமிழ் உறவுகளை கொன்று குவித்த அந்த கொடியவன் அந்த மக்களாலேயே அடித்து விரட்டப்பட்டு பிரதமர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டு அங்கே பதுங்கு குழியில் பதுங்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் இன்றைக்கு. அந்த விதத்தில் இது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இன்னொரு மிக முக்கியமான நிகழ்வு, அதை சொல்லித்தான் ஆக வேண்டும். 2009 முள்ளிவாய்க்கால் அந்த நிகழ்வுக்கு பிறகு ஆண்டுதோறும் நினைவேந்தல் நிகழ்ச்சி தமிழகத்தில் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இந்த சூழலில் எனக்கு தெரிந்து பாரதிய ஜனதா கட்சி கலந்து கொள்ளக்கூடிய முதல் நினைவேந்தல் நிகழ்ச்சி இதுவாக நான் பார்க்கிறேன். அந்த விதத்தில் மிக முக்கியமான ஒரு நினைவேந்தல், இது ஒரு கருத்தரங்கமும் கூட. இதுவரையில் கடந்த 12 ஆண்டுகளாக இப்படி பாதிக்கப்பட்டோம், இப்படி கொன்றார்கள், உலக நாடுகள் வேடிக்கை பார்த்தது, இந்தியா வேடிக்கை பார்த்தது என்றெல்லாம் நாம் பேசி வந்திருக்கிறோம். இந்த 12 ஆண்டுகளில் ஈழத் தமிழர்களுக்காக ஒவ்வொரு இயக்கமும் தங்களுடைய பங்களிப்பை ஆற்றி வந்திருக்கிறார்கள், மறுக்க முடியாது. சிலர் அரசியலுக்காக செய்திருக்கலாம், சிலர் உணவுக்காக செய்திருக்கலாம், ஆனால் ஈழத் தமிழர்களுக்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்சிகள் தங்களுடைய ஆதரவு தரத்தை நீட்டியிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் ஈழத் தமிழர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம், அதிலும் குறிப்பாக எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்ட போது கூட 7 ஆண்டு சிறை சென்றாலும் விடுதலை புலிகளை நான் ஆதரிப்பேன், நான் ஆதரிப்பேன், என் மகன் ஆதரிப்பான், அவருக்கு பிறகு என்னுடைய பேரன் ஆதரிப்பான் என்று தைரியமாக தமிழ்நாட்டில் சொன்ன ஒரு முக்கியமான தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். இங்க இருக்கக்கூடிய ஐயா காசிநாதன் அவர்களுக்கும் ஐயா பழ நெடுமாறன் அவர்களுக்கும் மிக நன்றாக தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பங்கு என்னவென்று. அதைவிட மிக முக்கியமானது, ஈழத் தமிழர்கள் ஒன்று குவிக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கு அந்த கொன்று குவித்த ராஜபக்சே உள்ளிட்ட அந்த அரசாங்கத்திற்கு சர்வதேச நீதிமன்றத்தில் குற்றவாளியாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற முயற்சியை ஈழத் தமிழர்கள் மேற்கொண்ட போது
ஜெனீவாவில் இருக்கக்கூடிய ஐநா மன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களால் நிறுவப்பட்ட பசுமை தாயகத்தின் சார்பில் தான் தொடர்ச்சியாக 2009 ஐநா மன்றத்தில் ஈழத் தமிழர்களுடைய குரல் இன்று வரை ஒலித்துக் கொண்டிருப்பதற்கு காரணமாக இருந்த இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. அதற்கு காரணமாக இருந்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள் என்பதை அண்ணன் இங்கே இருக்கக்கூடிய சிவாலிங்க சிவாஜி லிங்கத்திலிருந்து அனைவருக்கும் நன்றாக தெரியும். உலக நாடுகள் இன்றைக்கு இலங்கையை பார்த்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலைக்கு இலங்கை வருவதற்கு காரணமாக இருந்தது சீனா. அந்த நாட்டிற்கு தேவையான பணங்களை வாரி வழங்கி கடனை கொடுத்து கடன் கொடுத்தது மூலமாக அந்த நாட்டை இன்றைக்கு இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். மகிழ்ச்சி. இந்த தருணத்தில் ஐநா மன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானங்களை சற்று நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். முதலில் தொடர்ச்சியாக ஐநா மன்றத்தில் அந்த இனப்படுகொலைக்கு அங்கே நடந்த சர்வதேச போர்க்குற்றத்திற்கு மனித உரிமை மீறலுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்ற முயற்சியை தொடர்ச்சியாக பல்வேறு நாடுகள் எடுத்துக்கொண்டன. அந்த தொடர்ச்சியாக இப்பொழுது இருக்கக்கூடிய கோத்தபய ராஜபக்சே பதவியேற்பதற்கு முன்பாக ஐநா மன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போது அந்த ஐநா மன்றத்தில் பல நிகழ்வுகளில் கலந்து கொண்டவன் என்ற அடிப்படையில் இந்த செய்தியை சொல்லுகிறேன். ஐநா மன்றத்தில் ஈழத்தமிழர்களுக்காக உரையாற்றியவன் என்ற அடிப்படையில் சொல்லுகிறேன். முதலில் இலங்கை அரசு சொன்னது, வெளிநாடுகளில் இருந்து சர்வதேச விசாரணையை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இந்த போர்க்குற்றத்திற்கு நாங்களே விசாரணை செய்து கொள்கிறோம். நாங்களே அதிகாரிகளாக இருந்து கொள்கிறோம். தேவைப்பட்டால் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களை அந்த விசாரணையினுடைய அதிகாரியாக நியமித்துக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த தீர்மானம் ஐநா மன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டு இலங்கை அரசு அதற்கான விசாரணையை தொடங்கவில்லை. அதற்கு பிறகு கோத்தபய ராஜபக்சே பதவியேற்கிறார். பதவியேற்றதற்கு பிறகு ஐநா மன்றத்தில் இலங்கை அரசு சொன்ன அந்த நிலைப்பாட்டை மீறி நாங்கள் அந்த விசாரணையை நடத்த முடியாது என்று இலங்கை ஐநா மன்றத்திலே எடுத்து சொன்னது. இங்கேதான் நாம் மிக கவனமாக கவனிக்க வேண்டும். அந்த நிலைப்பாட்டை இலங்கை அரசு எடுத்ததற்கு பிறகு ஐநா மன்றம் சர்வதேச நபர்களை கொண்டு ஆணையத்தை கொண்டு அதை விசாரிப்பதற்கான நடவடிக்கையை ஐநா மன்றம் அறிக்கையாக வெளியிட்டு இந்த பிரச்சனையில் போர்க்குற்றம் நிகழ்ந்ததற்கும் மனித உரிமை மீறப்பட்டதற்கும் போதிய மூகாந்திரம் இருக்கிறது, எனவே இது விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதற்கான ஆணையம் தற்பொழுது விசாரணை செய்து அதற்கான தரவுகள் திரட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த தரவுகளின் அடிப்படையில் இந்த ஆணையத்தினுடைய அறிக்கையின் அடிப்படையில் ஐநா மன்றம் மனித உரிமை ஆணையம் ஆம் இலங்கையில் போர்க்குற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்று சர்வதேச நீதிமன்றத்தின் முன்பாக ராஜபக்சே நிறுத்தப்படக்கூடிய இருக்கக்கூடிய இந்த சூழலில் தான் இன்றைக்கு இந்த இலங்கையில் இந்த நிலைமை அரங்கேறி கொண்டிருக்கிறது. கைதட்டுவதற்காகவோ வாழ்த்தை பெறுவதற்காகவோ மகிழ்ச்சி பெருமாற்றம் செய்வதற்காகவோ நான் இந்த கருத்துக்களை இந்த இடத்திலே இந்த மேடையை பயன்படுத்திக் கொள்ள நான் விரும்பவில்லை. ஆனால் இது ஒரு முக்கியமான மேடையாக நான் பார்க்கிறேன். இந்த இடத்தில் சில முக்கியமான நிகழ்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். என்னவென்று சொன்னால், இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் உலக நாடுகள் இலங்கையில் நடந்த இனப்படுகொலைக்கு அதற்கு தீர்வு வேண்டும் என்ற தீர்மானத்தை ஐநா மன்றத்தில் கொண்டு வந்திருந்த நிலையில் இந்தியா தொடர்ந்து செய்த நிலை என்னவென்று சொன்னால், இலங்கை எங்களுடைய நேச நாடு, அதை ஆதரிக்கவும் மாட்டோம் எதிர்க்கவும் மாட்டோம், நாங்கள் தொடர்ந்து நடுநிலை வகிக்கிறோம் என்ற நிலையில் இந்தியா இதுவரை இருந்திருக்கிறது. அந்த நிலை மாற வேண்டும். அந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் சமீபத்தில் இலங்கைக்கு சென்று தன்னுடைய ஆதரவை தெரிவித்து இன்றைக்கு இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் தானும் பங்கு கொண்டு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பாசத்திற்குரிய அண்ணாமலை அவர்கள் எத்தனையோ போர் செய்த அரசியலை போன்று இல்லாமல் உள்ளபடியே நீங்கள் அங்கே ஈழ மலர்வதற்கு உங்களுடைய உண்மையான குரலை ஓங்கி ஒழிக்க வேண்டும். இங்கிருந்து எழக்கூடிய இந்த குரல் மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய காதுகளில் விழ வேண்டும். அதன் மூலமாக சர்வதேச நிலைப்பாட்டை இந்தியா எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள இந்த மேடை ஒரு காரணமாக அமைய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் பணிவோடு கேட்டுக் கொள்கின்றேன். அருமை சகோதரர்களே,
ஐநா மன்றத்தினுடைய அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டு சர்வதேச நீதிமன்றத்தில் ராஜபக்சே அவர்கள் நிறுத்தப்படுவது நிச்சயம் உண்மை. ஆனால் என்னுடைய ஆசை, ஒட்டுமொத்த ஈழ தமிழர்களுடைய ஆசை, புலம்பெயர்ந்த உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழ் உறவுகளுடைய ஆசை என்னவென்று சொன்னால், ராஜபக்சேவை அந்த சர்வதேச கூண்டில் நிறுத்துகின்ற வேலையை இந்தியா செய்ய வேண்டும் என்பதுதான் உலக தமிழர்களுடைய ஆசை. இந்த கூட்டம் அதற்கு ஒரு துவக்கமாக அமைந்தால் நிச்சயமாக நாம் இதை வரவேற்கத்தான் வேண்டும். அந்த விதத்தில் சொல்கிறேன், ஈழத்தில் இன்றைக்கு அங்கே தொன்று குவிக்கப்பட்ட தமிழ் உறவுகள் அன்ற அந்த நிலையில் அங்கே ஈழத்திலே இன்றைக்கு இலங்கையிலே அரசாங்கம் நடத்த முடியாது என்ற நிலை உருவாகி இருக்கிறது. இந்த அற்புதமான சந்தர்ப்பத்தை, இந்த அரிய வாய்ப்பை, இந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் இதற்காக ஆதரவு தரக்கூடிய இந்த சூழலை பயன்படுத்திக் கொண்டு சர்வதேச போர் குற்றத்திற்காக ராஜபக்சே அவருடைய கூட்டாளிகள், கொலையாளிகள் சர்வதேச நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட வேண்டும், ஈழம் அங்கே மலர வேண்டும், அங்கே தனி நாடு ஒன்று தமிழர்களுக்காக உருவாக வேண்டும், அந்த முயற்சியை இந்தியா மேற்கொள்ள வேண்டும். அப்படி செய்தால்தான் இன்றைக்கு சீனா இலங்கையின் மூலமாக உள்ளே நுழைந்து அதன் மூலமாக இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் அந்த முயற்சியை தடுத்து நிறுத்த முடியும் என்பதை இங்கு இருக்கக்கூடிய வெளியுறவு கொள்கை புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும், பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வரும், ஆனால் இவர்களுடைய சர்வதேச கொள்கை என்று நாம் முடிவெடுத்துக் கொள்வோம். ஆனால் அது அப்படி அல்ல. இங்கு இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் தான் இந்த முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களாக இதுவரையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் சொல்லுகிறேன், இந்தியாவினுடைய நிலைப்பாடு மாற வேண்டும். அந்த மாற்றம் நிகழ்வதற்கு அண்ணாமலை அவர்கள் அவருடைய முயற்சியை இந்த கூட்டத்தின் மூலமாக அவர் வெளிப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, ஈழத் தமிழர்கள் அங்கே இங்கே மட்டுமல்ல ஐநா மன்றத்திலும் சரி சர்வதேச அரங்கில் ஈழத் தமிழர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ச்சியாக தன்னுடைய பணியை தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கும். அதில் முக்கியமானது ஐநா மன்றத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு உலகம் முழுவதும் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய ஈழத் தமிழர்களுடைய குரல் ஐநா மன்றத்தில் ஒழிப்பதற்கு பசுமை தாயகத்தின் மூலமாக எங்களுடைய பணி தொடர்ந்து நடக்கும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் சார்பில் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அருமை தம்பிகள், தமிழ்நாடு மாணவர் கூட்டமைப்பினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.